மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மகள் என உரிமை கோரி பெங்களூருவைச் சேர்ந்த பெண் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஜெயலலிதாவின் மகள் நான் என பலர் அவ்வப்போது கிளம்புவது வாடிக்கையான ஒன்று. இதற்கு முன் இதுபோல சில பெண்கள் கூறினார்கள், ஆனால் அவை அனைத்தும் பொய் என உறுதியானது. இந்நிலையில் பெங்களூரைச் சேர்ந்த மஞ்சுளா என்ற அமிர்தா, இவரது வயது 30, தான் ஜெயலலிதாவின் உண்மையான மகள் என உரிமை கோரியுள்ளார். தன்னை ஜெயலலிதாவின் வாரிசாக அறிவிக்க வேண்டும் என ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நடிகர் சோமன் பாபுவிற்கு ஜெயலலிதாவிற்கும் இடையே உண்டான காதல் மூலம் 1980 ஆகஸ்ட் 14 தான் பிறந்ததாகவும், ஜெயலலிதாவின் சகோதரி சைலஜா சாரதி தம்பதியருக்கு தான் தத்து கொடுக்கப்பட்டதாகவும், ஜெயலலிதாவின் அத்தை மகள் ஜெயலட்சுமியை பிரசவம் பார்த்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2015 தனது சைலஜா இறந்துவிட்டதாகவும், அதன் பின்னர் உறவினர் மூலம் தனக்கு உண்மை தெரிய வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் ஜெயலலிதாவிற்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த உண்மையை இதுவரை கூறவில்லை எனவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதை நிரூபிக்க மெரினாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் ஜெயலலிதாவின் உடலை தோண்டி எடுத்து டிஎன்ஏ சோதனை செய்து பார்க்க உத்தரவிட வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதோடு ஜெயலலிதாவின் மரணத்தில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ள அவர், ஜெயலலிதாவிற்கு வைஷ்ணவி ஐயங்கார் பிரமாண முறைப்படி இறுதிச் சடங்கு நடத்தப்பட வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இதற்கு முன் இதுபோல் சில பெண்கள் உரிமை கோரியிருக்கிறார்கள், ஆனால் உச்சநீதிமன்றம், பிரதமர், ஜனாதிபதி என யாரும் சென்றதில்லை. அமிர்தாவின் இந்த மனு தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவரின் இந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இவரின் கோரிக்கை ஏற்கப்படுமா இல்லை நிராகரிக்கப்படுமா என்பது அதன் பின் தெரிய வரும்.